வணக்கம். வாழ்க நலமுடன், வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, நாம் இன்று அறிந்து கொள்ள இருப்பது உடலில் வாயு குற்றத்தால், வாயு மிகுதியால் முதுகு தண்டுவடத்தினுடைய கீழ்ப்பகுதியில் இருந்து கால் வரை தசைகள் செயலிழக்கும், மூளையில் மூளை பகுதியிலோ முதுகு தண்டுவடத்திலோ பிரச்சனைகள் வந்தாலும் மூளை பகுதியிலிருந்து வரும் ரத்தம் தண்டுவட நரம்புகள் வழியாக கால் பகுதிக்கு வருவதில் சிக்கல் ஏற்பட்டு அந்த இடுப்புக்கு கீழ் உள்ள பகுதி செயலிழக்கும் அல்லது சரியாக முழுவதுமாக இயங்க முடியாத நிலைக்கு வரும். இதனால் உணர்வு குறையும், அந்த உறுப்புகளில் மரமரப்பு தன்மை உண்டாகும், வலி ஏற்படும், மின் தூண்டல் போல் ஷாக் அடிச்சது மாதிரி ஒரு உணர்வுகள் இருந்துக்கிட்டே இருக்கும், பாலியல் உணர்வு குறைவாக இருக்கும், உடலுடைய இயக்கம் குறைவாக இருக்கும். இவ்வாறு உள்ள பிரச்சனைகளை உள்மருந்து மற்றும் பயிற்சி, உள்ளுக்கு மருந்து எடுத்துக்கிட்டு மற்றும் பயிற்சி செய்வது மூலமாகவும், வெளிப்பூச்சிக்கு எண்ணெய் தடவுவது மூலமாகவும் படிப்படியாக குணத்தை பெறலாம். அதற்கு பயன்படக்கூடிய வெளிப்புறமாக பூசக்கூடிய ஓர் அனுபவ தமிழ் வைத்திய முறையாக இப்பொழுது அறிந்து கொள்ள இருக்கிறோம். தேவைப்படக்கூடிய பொருள்கள்: மஞ்சள் 20 கிராம், ஓமம் 10 கிராம், கஸ்தூரி மஞ்சள் 10 கிராம், சிற்றாமுட்டி வேர் 10 கிராம், பரங்கி சாம்பிராணி 10 கிராம், வெள்ளை குங்கிலியம் 10 கிராம், நல்லெண்ணெய் 250 மில்லி, விளக்கெண்ணெய் 250 மில்லி, வேப்பெண்ணெய் ஒரு 250 மில்லி. அந்த எண்ணெயை இல்லாமல் மற்ற சரக்குகள்லாம் தூள் செஞ்சு பின்னர் அந்த எண்ணெயை மூன்றையும் ஒன்றன் பின் ஒன்றாக அடுப்பில் ஏற்றி சிறிதியாக எரிச்சிக்கிட்டே வரும்பொழுது இந்த தூள் செய்து வைத்திருந்த இந்த சரக்குகளை கொஞ்சம் கொஞ்சமாக தூவி கிளறிவிட்டு கொண்டே வர வேண்டும். தக்க பதம் வரும்பொழுது இறக்கி ஒரு 10 கிராம் பச்சை கற்பூரத்தூளையும் சேர்த்து கொள்ள வேண்டும். இந்த தைலத்தை தொடர்ந்து தேய்த்து கொண்டு வர, பிரச்சனை உள்ள இடங்களில் தொடர்ந்து தேய்த்து கொண்டு வந்தோம்னா நாம் ஏற்கனவே கூறியபடி கீழ்வாதம் குணமாகும், இடுப்பு வலி குணமாகும். இவ்வாறு தேய்த்து கொண்டு வரக்குள்ள அந்த உள்ளுக்கு மருந்தும் சாப்பிட்டுட்டு வரக்குள்ள இடுப்புக்கும் கீழ்ப்பகுதியில் உள்ள செயலிழப்புக்கும் தன்மை படிப்படியாக உணர்வு நிலைக்கு வரும், அந்த உணர்வு குறைந்த தன்மை மாறும், மறுப்பு தன்மையெல்லாம் மாறிக்கிட்டே வரும், மின் தூண்டல் போல் அந்த உணர்வு அது குறையும், பாலியல் உணர்வும் ஏற்படும், அந்த உடல் இயக்கம் குறைவாக இருந்தது படிப்படியாக முன்னேற்றத்துக்கு வரும். இதை தொடர்ந்து அந்த பிசியோதெரப்பி போல் ஒரு பயிற்சியையும், ஏதேனும் ஒரு பயிற்சியை செஞ்சுக்கிட்டேவும் வரணும். சொல்லிக் கொடுக்குற மாதிரி, வைத்தியர்கள் சொல்லிக் கொடுக்குற மாதிரி அந்த இயக்கம் இருந்துக்கிட்டே இருக்கணும் உடம்புக்கு. இவ்வாறு செய்துட்டு வந்தோம்னா இடுப்பு கீழ்வாதம் படிப்படியாக நன்கு குணமடையும். எனவே இந்த எளிய அனுபவ தமிழ் வைத்திய முறையை வாய்ப்புடையோர் பயன்படுத்தி பலனடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வாழ்க நலமுடன், வாழ்க வளமுடன்.